இந்த பயில நாங்க நிறைய வந்து போறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய நடுவரவர்கள் தங்க ரவிசங்கர் இப்படி ஒரு பேர் எல்லாருக்கும் அமையாது. குணம் அப்படி இருக்காது. நிறைய ஊர் நம்ம ஊர்ல பேர் வச்சிருப்போம், சடையாண்டின்னு பேர் வச்சிருப்போம். மூணு முடி முச்சந்தில் இருக்கும், அவருக்கும் சடையாண்டிக்கும் பேருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு வீட்டுக்கெலாம் போயிருந்தேன், அந்த அம்மா பேர் குரல் அரசி சொல்லுது, சாப்பிட சொல்லுது. குரல் அரிசி பேருங்க, சாப்பிட சொல்லுது. சாப்பிடுமோ தம்பி அப்படின்னு போதும்போது உன் குரல் அரிசிக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி. அது மாதிரி இந்த மேடை மட்டும்தான் அப்படி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அறிவுமான அற்புதமான பேச்சால் நீங்கள் என்ன சினிமா கடைசி வரைக்கும் இருந்து நல்லா உற்சாகப்படுத்தி இப்போ பார்த்தீங்களா தம்பியெல்லாம் சொன்னேன்னு கேட்டுக்கிட்டாங்க. இதுதான் எங்களுக்கு பிடிக்கும். அப்போ தான் அடுத்தடுத்து ஆமாம் இப்போ தான் சொன்னேன் இந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கானேன்றேன், அதுக்கு ஒரு கை தட்டுறேன். ஆமாம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப சிரமந்தான். ஆமாம், ஏன்னா ஒரு விவசாயி மருந்தடிச்சார், உங்களுக்காக சொல்கிறேன். அந்த மருந்தடிச்சார், இந்த முழுந்தடிச்சார், பருத்தி செடிக்கு அவர் ஒரு 25 மருந்து அடிச்சாருங்க. பூச்சி ஊர் அப்படி இருக்கு, அந்தாள் செத்து போயிட்டார். ஆஹா, அது மாதிரிதான் அமைதியாருன்னா அதுக்கு ஒரு கைத்தட்டு. நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. எங்களை ஒரே ஒரு அம்மா எந்திரிச்சிச்சு, மூணு பேர் சோடியா கூட்டு போயிடுச்சு. ஆமா, அது போகல, துணைக்கு ஆளோட போயிடுச்சு. ஆமா, ஏன்னா ஒத்தையில போக முடியாதுன்னு சொல்லி. ஆமா, அது ஒரு அரப்பையும் செயின் போட்டுச்சு, அதை எவனாவது அத்திருவான்னு சொல்லி. ஆமா, தூக்கத்துல ரெண்டு கிளவி எழுப்பி கூட்டு போயிடுச்சு. அது மாதிரிதான் உங்களுக்கு நான் சொல்றது பெண் குளங்களே. ஆமா, யாராவது போகணும்னா தனித்தனியா போங்க, யாரையும் கொண்டு வராதிங்க. ஆமா, முதல் பேசுறதுக்கு முன்னாடி இத்தனை பேர் முக்காடு போட்டு உட்காந்துருக்கு இங்க தான். ஆமாம், இருந்தாலும் நான் இந்த பகுதியில் வரல. சிவவிடுதி பேருக்கு ஏற்ற மாதிரி அவனே அவனேன்னு சொல்கிறதுக்கு போல சிவனே சிவனேன்னு சொல்கிற ஆளுக்கு கோடி புண்ணியம் பண்ணுவாங்க. ஆமாம், அதுலையும் பாருங்க, கிருஷ்ண பரமாத்தா குடும்பத்திலேருந்து விநாயகருக்கு விழா எடுத்திருக்கீங்க. ஆமாம் ஆமாம், ரைட். அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அளவுனாலும் கை திட்டுவேன், மைக்கை தட்டினாலும் கை திட்டுவேன். ஆமாம், அப்படி வந்து எல்லாத்தையும் சிட்டேன். ஆமாம், இப்படி ஒரு வெறித்தனமான ரசிகரை பார்த்ததில்ல. நடுவரவே சுருக்கமா சொல்லிருவான், ரொம்ப ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க, அவ்வளவுதான்.